வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு காஞ்சனா கார்டனிங். மழை காலத்தில் நம்ம செடிங்களை எப்படி பராமரிக்கிறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். மழை காலத்தில் நம்மளோட செடிகள் ரொம்பவே நாசமாக ஆகிடுங்க. நேற்று அடிச்சிட காற்றுல பார்த்தீங்கன்னா என்னோடய பாட்ஸ்லாம் அப்படியே டப் 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 டப்னு கீழே விழுந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த செவத்துக்கு மேலே நான் ஒரு 20 செடிக்கிட்ட வச்சுருந்தேன். இந்த காற்றை ஜாஸ்தியாக அடிக்க ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சிச்சு, அந்த மேலேருந்து அது அந்த பாட் கீழே வந்துருந்துச்சுன்னா செடியும் நாசமாகிருக்கும், பாட்டும் வேஸ்ட்டாக போயிருக்கும். ஸோ நான் அந்த முன்னாடி நாளே போயிட்டு இந்த காற்று ஜாஸ்தியாக வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நான் எல்லாமே அந்த செவத்து மேலேருந்து கீழே இறக்கி வச்சுட்டேன். ஸோ அதுலேருந்து கீழே விழுறதுனால பாட்டுக்கெலாம் எந்த சேதமும் ஆகலை. அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய மழை பெஞ்சிருக்கும் போது இந்த பாட்டுங்களில் நிறைய தண்ணி ஃபில் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம மழை கொஞ்சம் லேசாக நிற்கும் போது என்ன பண்ணோன்னா, நம்ம செடிகளை இந்த மாதிரி பாட்டில் தண்ணி இருந்துச்சுன்னா எல்லா தண்ணியுமே ஃபில்டர் பண்ணிடணும். கீழே வந்து அந்த ஹோல்ஸ் கரெக்டாக இருக்கான்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணோம். நம்ம ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் அடைப்பு ஏதாவது ஆகிருந்துச்சுன்னா, இந்த மண் நிறைய போய் போய் ஒரு சில இடத்துல இந்த ஸ்டோன்ஸ் ஏதாவது மாட்டிக்கிட்டு அந்த தண்ணி அந்த ஹோல்ஸ் வரியாக வராமல் இருக்கும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணனா, அந்த ஹோல்ஸ்லாம் சரியாக இருக்குதான்னு பார்க்கணும். சரியில்லைன்னா கொஞ்சம் வந்து அந்த ஹோல்ஸை கொஞ்சம் பெருசு பண்ணி விடணும். அப்போ தான் மறுபடியும் மழை பெஞ்சதுன்னா அந்த தண்ணி அதில் நிற்காமல் வடிவஞ்சு வந்துடும். தோட்டங்களில் செடிகளுக்கு இடையே சீரான இடைவெளி இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி மழைக்காலத்திற்கு முன்பே நிலத்தடியில் நடப்பட்டிருக்கும் இந்த தாவரங்களை சரியான முறையில் பாத்தி அமைக்கும்படி வச்சுக்கணும். இதன் மூலம் மழை நீர் அதிக அளவு அந்த இடத்துல தேங்காமல் செடிகள் அழுகிறதுலேருந்து நம்மளால் தடுக்க முடியும். செடிகள் வைக்கப்பட்டிருக்கும் தொட்டிகளை நீர் தேங்காமல் இருக்க தொட்டிகளின் கீழ்ப்புறத்தில் துளைகள் ஏற்படுவது ரொம்பவே அவசியமானது. தொட்டியை நேரடியாக தரையில் வைக்காமல் கற்களால் மேடை போன்று அமைத்து அதிகப்படியான நீர் வழிந்தோடும் வகையில் செய்ய வேண்டும். மழை பெய்து முடித்த சில நாட்களில் செடிகள் வேர் பகுதிகளில் இருக்கும் மண் மழை நீரில் ஊறி இருக்குமாறு காணப்படும். இதனால் செடிகள் வளர்ச்சி தடைபடலாம். வேர் பகுதியில் களிமண் போன்று இறுக்கமான மண் கலவைகள் இருந்தால் அதை நம்ம செட் பண்ணி மறுபடியும் நல்லா உதிரி போல் மண் செட் பண்ணி அடுக்கணும். அதே மாதிரி வேர் பகுதியில் உள்ள மண் பரப்பில் வந்து மஞ்சள் தூவுறது, இதன் மூலம் என்ன ஆகும்னா செடிகளில் இருக்கிற கிருமிகள் பாதிப்பில் இருந்து நம்மளால் அந்த செடிகளை பாதுகாக்க முடியும். சில செடிகளுக்கு தேவையான பச்சை நிறம் சரியாக கிடைக்காமல் அந்த இலைகள் பழுப்பு நிறத்தில் மாறியே போயிடும். மெக்னீசியம் சல்ஃபேட் அதிக அளவு நீரில் கரைஞ்சிரும். ஸோ இதுக்காக இலை பகுதியில் மட்டும் சிறிதளவு ஸ்ப்ரே செய்தால் இந்த செடிகள் மறுபடியும் பச்சை நிறத்தில் மாறிடும். இந்த கரைசில வேர் பகுதியில் படாமல் மட்டும் நம்ம பார்த்துக்கணும். அதே போல் மழைக்காலங்களில் செடிகளில் ஈரப்பதம் இயற்கையாகவே நிறைய இருக்கும். அதனால் சரியான அளவு கொஞ்சம் உரம் போட்டுட்டு அதை பராமரிச்சுட்டு வந்தால் மறுபடியும் நம்ம இழந்த இந்த பூக்களையும் காய்கறியும் அதிகமான மகசூல் பண்ணுற அளவுக்கு நம்மளால் பெற முடியும். நீண்ட நாள் கழித்து பெய்யும் இந்த மழை நீரில் அமிலத்தன்மை அதிகமாகவே காணப்படும். இது செடிகளை சக்தி இழப்பை ஏற்படுத்தும். இதை சரி செய்வதற்கு படிகார கல்லை தூள் செய்து அதை தண்ணீரில் கரைத்து வேர் பகுதியில் ஊற்றலாம். இது செடிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தை நம்மளுக்கு கொடுக்கும். அதே போல் இந்த அதிக மழை மற்றும் காற்று ஆகியவற்றால் இந்த சாய்ந்த கிளைகள் கயிறை கொண்டு கட்டுவதன் மூலம் இந்த செடிகளை மறுபடியும் நம்ம புத்துணர்ச்சி கொடுத்து மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ணிக்க முடியும். மென்மையான செடிகளாக இருந்ததுன்னா இந்த மழைக்கு முன்னரே எடுத்து உங்கள் டேங்க் தண்ணி டேங்க் இருக்கும் இல்லையா, அதுக்கு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு அதெல்லாம் கொஞ்சம் பாதுகாத்து வச்சுடுங்க. அதே மாதிரி புதுசாக நீங்கள் ஏதாவது பயிர் வகைகள் போட்டிருந்துச்சிங்கன்னா அது அப்போ தான் முளைச்சி வந்திருக்கும். ஸோ இந்த மழை நீர் படப்படன்னு படும்போது அந்த செடிகள்லாம் ரொம்பவே டேமேஜ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி செடிகளெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு டெரஸ் கீழியோ இல்லை உங்களை ஸ்டெப்ஸ் கீழியோ கொஞ்சம் ஒரு 2-3 நாள் இந்த மழை நிற்கிற வரைக்கும் அந்த இடத்துல நீங்கள் வச்சு பாதுகாத்துட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி டேமேஜஸ்லேருந்து உங்களோட செடிகளை காக்க முடியும். அதே மாதிரி இந்த காற்றெல்லாம் அடிக்கும் போது இலைகள்லாம் கொட்டி கிளைகள்லாம் உடஞ்சி அது அப்படியே அந்த மண் கீழே அப்படியே புதஞ்சிட்டு இருக்கும். ஸோ இதனால் இந்த கம்பளி பூச்சி இந்த நத்தை பூச்சி இதெல்லாம் அந்த செடி அந்த இலைகள் மேலேயே இருந்து ரொம்ப அழுகிற தன்மை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே எடுத்து கிளியர் பண்ணிவிடுங்க. இந்த மழைக்காலத்துக்கு ரொம்பவே யூஸான ஒரு டிப்ஸை தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்.
இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.